அதை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் எம்பி அப்புறம் ஜியோனி ஃபைனல் பண்ணியிருக்காரு. அவர் இன்வைட் மிஸ்டர் பென்ட்லி டீச்சர் சப்போர்ட் ஜியோனிங் நாள் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஆல், எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இது ஜியோனியோட ஒரு இந்த வருஷத்தோட ஒரு ஆக்டிவிட்டியில இன்னும் ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. நீங்க எல்லாரும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்து தெரியும், ஸ்மைல் ஸ்பாட்னு போட்டிருக்கோம். ஸ்மைல் ஸ்பாட் பத்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஆக்சுவலி ஜியோனியை பொறுத்தவரை நாங்க இங்க எல்லா ரீட்டைல் அவுட்லெட்லையும் போன் செல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து போன நவம்பர் 10th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 10th இருந்து ஜனவரி 10th வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம். இந்த ப்ரோக்ராமோட அஜெண்டா என்ன அப்படின்னா, கஸ்டமர் ஒரு ஜியோனி போன் வாங்குறத ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபீல் மட்டும் இல்லாம அடிஷ்னலா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அடிஷ்னலா கஸ்டமர் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராமோட நேம் தான் ஸ்மைல் ஸ்குவாடு. இது பேசிக்கா வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும். கஸ்டமர் ஒரு போன் வாங்குறாங்க ஒரு அவுட்லெட் பாத்தீங்கன்னா, போன் வாங்குறப்ப ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் சேர்த்து கொடுப்போம். அந்த ஸ்கிராச் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 300 ருபீஸ் வந்து ஆஃபர் இருக்கு ஸ்கிராச் பண்ணுறது. அது இல்லாமல் கோல்ட் காயின்ஸு, தென் ஃபோன்ஸு, பைக்ஸு இதெல்லாம் வந்துருக்கும். இந்த இப்போ நம்ம கொடுக்க போகிற கஸ்டமர் என்ன அப்படின்னா, திருப்பூரில் வந்து சுப்ரீம் கார்டேன்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. அந்த அவுட்லெட்டில் இவர் ஃபோன் வாங்கியிருந்தாரு, P7Max ஒரு ஃபோன். அந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபாய் வரும். அந்த ஃபோனோட விலை வந்து ஒரு 11,000 ரூபாய் வரும். இந்த கஸ்டமர் என்ன பண்ணிக்கிறார், ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கிராச் கார்டு பண்ணுறப்ப 300 ருபீஸ் உங்களோட பெனிஃபிட். இந்த ஸ்கிராச் கார்டு இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்பிந்தி வீல்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கு. அந்த ஸ்பிந்தி வீல் பண்ணுறப்ப இவருக்கு வந்து பைக் வந்து விழுந்துருக்கு. அந்த பைக்கை வந்து நம்ம பர்சன் பண்ணுறது தான் அவர் நீங்கள் கஸ்டமரை கொடுத்துருக்கோம். இந்தியா நம்பர் உங்களையும் கொடுத்துருக்கோம். இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஒரு 10 பைக் நம்ம மாதிரி பர்சன் கொடுக்குறதுக்காக வச்சுருந்தோம். இதில் வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு 3வது கஸ்டமர் இந்தியாவிலேயே. ஓகே, ஸோ அது ஒரு பார்ட். இது இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஃபோன்ஸ் இருந்துருக்கு. அந்த ஃபோன்ஸ் எல்லாம் நாங்கள் லோக்கல் லெவல்லேயே வந்து அந்த ரீட்டைலர் மூலியமாகவே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அபவுட் ஜியோனியை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஜியோனி வந்து இந்தியாவில் வந்து 2012 நாங்கள் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு உள்ள எல்லா பெரிய அவுட்லெட்ஸ்லையும் சரி, சின்ன அவுட்லெட்ஸும் சரி, ஜியோனியோட ஃபோன் வந்து அவைலபிள் இருக்கு. முக்கியமாக நாங்கள் வந்து மேக் இன் இந்தியாவில் வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நாங்கள் வந்து அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணிதான் அந்த பொருட்கள் தான் இந்தியாவில் விற்கிறோம். அது ஒன் பிக் பார்ட். அண்ட் ஜியோனியை பொறுத்தவரை குளோபல் பிராண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 50 கண்ட்ரீஸில் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை லாங் ப்ரெசன்ஸ் வச்சுருக்கோம். சர்வீஸ் நெட்ஒர்க் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லையும் வச்சுருக்கோம். ரீட்டெயில் ப்ரெசன்ஸு இன்னைக்கு உள்ள எல்லா மாடர்ன் ட்ரேடாகவும் சரி, உங்களுக்கு லோக்கல் ரீட்டெயில் சின்ன ரீட்டெயிலாகவும் சரி, பெரிய ரீட்டெயில் எல்லார்ட்டையும் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கு. நீங்கள் மட்டும் இந்த கஸ்டமர்ஸ் மட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜியோனியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் கிடைக்கின்றதாக அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அகெயின் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்னும் ஒரு அடுத்த பாட்டிலையும் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணிக்கொடுக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம், ஸ்மைல் ஸ்குவாட்ல தமிழ்நாடுக்கான ஒரு வின்னர். அது ஒரு பெருமையான விஷயம். மற்ற நாட்டுல ஒழுங்கிருக்கு ஊர்ல மட்டும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பைக் வின்னர் வந்து சுரேஷ் கொஞ்சம் கிளாஸ் தட்டி அவர் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவர் கோயம்புத்தூர் சார்ந்தவர். மொபைல் வாங்கி ஸ்கிராச் பண்ணி இந்த விளையாண்டு வந்த பைக். இந்த பைக் அவருக்கு ரெப்ரஸன்டேஷன் ஒட்டி போடுறதுக்காக இன்வைட் மிஸ்டர் பென்ட்லி, டேவிட் ஸ்ரீனிவாசன், கிளாஸ்மேட் அண்ட் மிஸ்டர் ஜேசன் ஜியோனி சைனா. இப்போ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே பார்க்க வந்து நான் சொல்லிருக்கேன். பைக் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு
70,000 rupees worth of bike in the இந்தியாவிலே வந்து மூணாவது என் பேர் சுரேஷ். ஜியோனி மொபைல் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் கோயம்புத்தூர்ல, சுப்ரீம் கலாடேஷன் மொபைல். அங்க வாங்கியதுக்கப்போ ஒரு மொபைல் வந்தோம்னா ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அந்த கூப்பன் கொடுத்து ஒன் டே வச்சு ஆன்லைன் பார்க்க சொன்னாங்க. அதை போய் கடையில போய் பார்த்தோம். பார்த்தோன்னு வந்து இந்த பைக் ஒன்று மிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே பொம்மை பைக்கு நினைச்சு போட்டு நான் வந்துருந்தேன். கடைசியில் பார்த்து உண்மையாலுமே வந்து மோட்டார் சைக்கிள் தான் வந்துருங்க சொன்னாங்க. சைக்கிள் வந்துருந்தோம் நான் நம்பவே இல்லை. அவங்க மதக்கப்படும் இல்லை விழுந்திருக்கு, நாற்று ஒருத்தர் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னாங்க. நானும் கன்ஃபார்ம் ஒன்று பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டூ டேஸ் கழிச்சு கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவர் சார் சிவா சார் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி 25 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும் மக்கள் வந்து வின் பண்ணிங்கன்னு சொல்லி போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன மேக் சார் மைக்? பைக் வந்து கிளாமர் ஹீரோ. நீங்க என்ன கோல்டு ஸ்மித் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் வந்து அங்க கோயம்புத்தூர்ல பங்கனை பண்ணிருக்காங்க. இன்னும் யார்ட்டையும் சொல்லல. சர்ப்ரைஸ் அங்கே போய் சொல்லிட்டான்ட்டு பண்ணிருக்காங்க. அங்க லைவா வந்து பைக் கொடுக்கற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அங்க போய் நாங்க போய் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ரெடியா தானே? ரெடி சார். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து பேசிக்கலா வந்து ஸ்மைல் ஸ்குவாட்ன்ற நேம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டிசம்பர் 10th இருந்து ஜனவரி 31st வரைக்கும் இது ரன் பண்ணோம். இது எனி கஸ்டமர் நம்ம அவுட்லெட் இருந்து வாங்குறப்ப ஜியோனி போன் வாங்குவோம். அந்த ஜியோனி போன் வாங்குறப்ப அவங்களுக்கு கூடவே ஒரு ஸ்கிராச் கார்டு கொடுக்கும். அந்த ஸ்கிராச் கார்டில் ஸ்கிராச் பண்றப்ப மினிமம் கிஃப்ட் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்கும். ஓகே, அடுத்த கிஃப்ட் போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் இது கோல்டு காயின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து போன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அது இல்லாம பம்பர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் பிளஸ் வந்து பைக்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கஸ்டமர் வந்து பொறுத்தவரை என்ன அப்படின்னா திருப்பூர்ல வந்து சுப்ரீம் பேரடைஸ் ஒரு பெரிய அவுட்லெட் இருக்கு. அந்த அவுட்லெட்ல இவர் வாங்கியிருக்காரு P7Max ஒரு போன். அதோட விலை பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரும். இவர் ஸ்கிராச் பண்றப்ப வந்து 300 ரூபாய் காசு விழுந்திருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் இவர் வாங்குறப்ப அந்த டிஸ்கவுண்ட் 300 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இவர் இந்த ஸ்பின் இந்த வீல்ல வந்து நம்ம பேசிக்கலா வந்து அவுட்லெட்ல என்ன பண்ணுவாங்க விற்கிறதுக்கு நம்ம ஆட்கள் வச்சிருக்கோம். அவங்க இவர்கிட்ட கொஞ்சம் எஜுகேட் பண்ணி சார் நீங்க அதை வந்து கொஞ்சம் ஆன்லைன்ல பண்ணுங்க அந்த ஸ்பின் இந்த வீல் அப்படின்னா இவரு போய் பண்ணியிருக்காரு. ஸோ பண்றப்ப என்னன்னா அந்த பைக் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ரெண்டு நாள்ல அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்க வந்து பேக்ரவுண்ட்ல செக் பண்ணி கஸ்டமரை கூப்பிட்டு அது மாதிரி உங்களுக்கு பைக் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமுக்காக கூப்பிட்டுருவோம். ஏன்னா இது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இவர் மூணாவது கஸ்டமர். நிறைய பேருக்கு ஃபோன்ஸ் விழுந்துருக்கு, பட் இந்தியாவில் இவர் மூணாவது கஸ்டமர் இருக்கிறதுனால ஸோ நம்மளும் வந்து ஒரு கஸ்டமரை என்கரேஜ் பண்ணுவோம், ரீட்டைலரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருவோம். சார், ஜியோனி மொபைல்ஸ் வாங்குற எல்லாருக்கும் கம்பல்சரியாக கிஃப்ட்? கண்டிப்பாக கம்பல்சரியாக எல்லாருக்கும் இருக்கு. மினிமம் 300 ரூபாய் இருக்கும். மினிமம் 300 ரூபாய் இருக்கும். அஷூர் கிஃப்ட். ப்ரொமோஷன் கிடையாது, இட் இஸ் எ ப்ராடக்ட். ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு லாயல்ட்டி வேணுன்றதுக்காக. ஓகே, இன்னைக்கு ஏன்னா நிறைய போன்ஸ் விற்கிறாங்க, ஒரு 2 வருஷம் விற்பாங்க, 3 வருஷம் அந்த பிராண்டே காணாமல் போயிடுது. இப்போ ஜியோனி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் 2002 வந்து சைனாவில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, லைசன்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் வந்து 2012 வந்த பிராண்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். சைனாவிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் பிராண்டு ஜியோனி தான். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் கம்பேர் வித் ஆப்பிள் ஆல்சோ. இன்னைக்கு வந்து ஒரு ஜியோனி ஒரு ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஆனாலும் சரி, சாஃப்ட்வேர்லயும் சரி, டிஸ்பிளேலயும் சரி, குவாலிட்டி வைஸ் வந்து ஜியோனியோட போன் வந்து யூ கேன் கம்பேர் வித் எனி பிராண்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தோம். இது என்னன்னா நாங்க வந்து ஒரு ஜஸ்ட் வந்து டிவியில மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம விற்கணும்னு ஒரு இல்லை, கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குன்றதா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம்.